வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு வந்து பிரச்சனை கணக்குகளுக்கு வந்து தீர்வு காணுதல். அதாவது தசமம் பின்னம், சரிங்களா? சரி, முதல்ல வந்து ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். ஏற்கனவே வந்து முழு என் தலைப்பில் வந்து நீங்கள் வந்து பிரச்சனை கேள்விகளுக்கு வந்து எப்படி தீர்வு காணணும் என்பதை வந்து வழிமுறைகளோடு வந்து உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்திருந்தேன், சரிங்களா? அதாவது முதல் பிரச்சனை கேள்வியில் வந்து கேள்விகளை வாசிக்கும் போதே வந்து நம்ம சில விவரங்களை வந்து நம்ம பட்டியலிடணும், சரிங்களா? முதல்ல என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க, பிறகு என்ன கேட்குறாங்க, அந்த கொடுத்த விஷயத்துக்கும் கேட்ட விஷயத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து நீங்கள் ஆராயணும். என்ன செய்யலாம், இப்போ இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்தால் நமக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் தீர்வு காணணும், சரிங்களா? வழிமுறையை வந்து நீங்கள் யோசிக்கணும். பிறகு நீங்கள் வழிமுறை வந்து அது கூட்டலாக இருக்கலாம், கழித்தலாக இருக்கலாம், பெருக்கலாக இருக்கலாம், வகுத்தலாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதை பயன்படுத்தி தான் வந்து நீங்கள் அந்த பிரச்சனை கேள்வியை வந்து தீர்வு காணுவீங்க, சரிங்களா? ஸோ முதல் படி வந்து கொடுக்கப்பட்டது எது பார்க்க வேண்டும், ரெண்டாவது வந்து கேட்கப்பட்டது என்ன என்பதை வந்து பார்க்கணும், மூணாவது வந்து என்ன வழிமுறை அப்படி என்பதை வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும், பிறகு வந்து தீர்வு கண்டு அதோடய வழிமுறையை நீங்கள் செய்யணும், சரிங்களா? சரி, முதல் கேள்வியை பார்ப்போம். குமரனும் செல்வியும் ஒரே அளவிலான சாக்லேட்டுகளை சாப்பிட்டனர், சரிங்களா? ஒரே அளவில் வந்து இருவரும் சாப்பிட்ருக்காங்க, குமரனும் செல்வியும், சரிங்களா? இங்கே கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து இதுதான், இரண்டு பேருமே வந்து ஒரே அளவிலான சாக்லேட்டுகளை சாப்பிட்ருக்காங்க. குமரன் ஐந்தில் இரண்டு பாகம் சாக்லேட்டுகளை சாப்பிட்டால், குமரன் வந்து எத்தனை பாகம், ஐந்தில் இரண்டு பாகம் சாக்லேட்டுகளை சாப்பிட்டால் இருவரும் சாப்பிட்ட சாக்லேட்டுகளின் மொத்த பாகம். ஸோ கேட்கப்பட்ட விஷயம் வந்து கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து இதுதான், குமரனும் செல்வியும் ஒரே அளவில் உள்ள சாக்லேட் சாப்பிட்டாங்க, பிறகு குமரனோட அளவு மட்டும் சொல்லிட்டாங்க ஐந்தில் ரெண்டு. பிறகு கேட்குறது இங்கே கீழே இருக்க பாருங்கள், இருவரும் சாப்பிட்ட சாக்லேட்டுகளின் மொத்த பாகம். முதல் படி வந்து கொடுக்கப்பட்டதை பார்த்தாச்சு, ரெண்டாவது படி வந்து கேட்கப்பட்டதை பார்த்தாச்சு. இப்போ கேட்கப்பட்டது என்ன, இருவரும் சாப்பிட்ட சாக்லேட்டுகள். அப்போ ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு மொத்தம் கேட்குறாங்க, மொத்தம்னாலே என்ன செய்யணும், கூட்டல் செய்யணும். ஆனால் இங்கே கூட்டல் செய்வதற்கு ஒரே ஒரு எண் மட்டும்தான் இருக்குது, பின்னம் ஒரே ஒரு பின்னம் தான் இருக்குது. கண்டிப்பாக கூட்டல்னால் இன்னொரு எண் இருக்கணும், இன்னொரு பின்னம் இல்லையே எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க? அதுதான் இங்கே வாக்கியத்தை பாருங்கள், குமரனும் செல்வியும் ஒரே அளவிலான, அப்போ குமரன் ஐந்தில் இரண்டுனா செல்வியும் ஐந்தில் இரண்டு. அப்போ ரெண்டு ஐந்தில் இரண்டு நீங்கள் என்ன செய்யணும், கூட்டல் செய்யணும். பின்னம் கூட்டல் வந்து ஏற்கனவே செய்திருக்கீங்க தானே, தொகுதி எண்ணெய் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், கூட்ட வேண்டும். பகுதி எண்ணெய் வந்து அப்படியே பார்த்து எழுத வேண்டும், ஞாபகம் இருக்கிறதா? அப்போ இருவரும் சாப்பிட்ட சாக்லேட்டுகள் ஐந்தில் நான்கு, சரிங்களா? சரி, இப்போ இரண்டாவது கேள்வி. திரு ஐமான், முதல் வந்து கொடுக்கப்பட்ட விபரம் பார்ப்போம். திரு ஐமான் தம் மகிழ்ந்து பெட்ரோல் கலனில் ஐந்தில் ஒன்பது பாகம் பெட்ரோலை நிரப்பினார், சரிங்களா? கொடுக்கப்பட்டது வந்து அவரோட மகிழ்வுந்தில் காடியில் பெட்ரோல் நிரப்பியிருக்காரு, எத்தனை பாகத்துக்கு, பத்தில் ஒன்பதுக்கு. தமது பயணத்திற்காக பத்தில் மூன்று பாகம் பெட்ரோலை பயன்படுத்தினார். அப்போ அந்த பத்தில் ஒன்பதுலேருந்து கண்டிப்பாக கார்னால் பயணிப்பாங்களா இல்லையா, காரை வந்து வாகனத்தை ஓட்டுவாங்களா இல்லையா, அப்போ பெட்ரோல் முடியுமா முடியாதா, முடியும் தானே. அப்போ அவர் பயணத்திற்காக எத்தனை பாகங்கள் வந்து பயன்படுத்திட்டார், பத்தில் மூன்றை வந்து பயன்படுத்தி விட்டார். பத்தில் ஒன்பதுலேருந்து பத்தில் மூன்றை வந்து பயன்படுத்தி விட்டார். இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து கொடுக்கப்பட்டது, சரிங்களா? அடுத்தது கேட்கப்பட்டது எங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள். மீதமுள்ள பெட்ரோல் பாகத்தின் அளவு என்ன, மீதம். இப்போ மீதம் என்ன கேட்குறாங்க, இந்த பத்தில் ஒன்பதுலேருந்து பத்தில் மூன்றை பயன்படுத்திட்டார். பயன்படுத்திட்டார்னா என்ன அர்த்தம், கழிச்சிட்டாரு, சரிங்களா? அப்போ மீதம் கேட்குறாங்க, அப்போ மீதம்னாலே என்ன செய்யணும், கழித்தல். எதை எதை கழிக்கணும், பத்தில் ஒன்பதையும் பத்தில் மூன்றையும் கணக்கு வாக்கியம் எழுதி நீங்கள் கழிக்க வேண்டும், சரிங்களா?
கணக்கு வாக்கியம் தெரியும் தானே, 10 ÷ 9 கழித்தல் 10 ÷ 3, சரிங்களா? கழித்தல் பின்னமும் உங்களுக்கு தெரியும், தொகுதி எண்ணை மட்டும்தான் கழிக்கணும், பகுதி எண்ணை அப்படியே எழுத வேண்டும். ஞாபகப்படுத்தி பாருங்கள், இதற்கு முன்பாக வந்து பின்னம் கூட்டல் கழித்தல் செய்திருக்குமா இல்லையா, அந்த வழிமுறையை இங்கே செய்ய வேண்டும். அடுத்து மூன்றாவது, திருமதி விஸ்மா 0.9 மீட்டர் ரிபன் வாங்கினார். அலங்கார பூக்கள் செய்ய 0.75 மீட்டர் ரிபன் பயன்படுத்தினார். ஸோ கொடுக்கப்பட்டது வந்து வாங்கின ரிபன் இவ்வளவு, அதை வந்து அலங்காரம் செய்ய எவ்வளோ பயன்படுத்திட்டாங்க, 0.75 மீட்டர் வந்து பயன்படுத்திட்டாங்க. அப்போ மீதம், சற்று முன்னர் தான் சொன்னேன் மீதம்னா என்ன அர்த்தம், ஏன்னா 0.9 ÷ 0.75 பயன்படுத்திட்டாங்க. அப்போ இதிலிருந்து அவங்க எடுத்துட்டாங்க தானே, கோசம் 0.9 ÷ இந்த எண்ணிக்கையை எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்தல் என்பதே வந்து என்னதுன்னு சற்று முன்னர் தான் சொன்னேன். அப்போ மீதம்னா என்ன அர்த்தம், இந்த இரண்டு எண்களையும் கழிக்கணும், சரிங்களா? அதாவது முதல் கணக்கு வாக்கியம் இதை வந்து நீங்கள் வழிமுறையில் கீழே நீங்கள் செய்யணும். கணக்கு வழிமுறை தெரியும் தானே, கழித்தல் வழிமுறை. தசமம் கழித்தல் வந்து ஆசிரியர் வந்து வழிமுறை சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஞாபகம் வைத்து கொள்ளுங்கன்ட்டு. இது இந்த தசமம், தசமம் எப்பயுமே வந்து நேர் வரிசையில் எழுதி தான் கழித்தல் செய்யணும். அடுத்தது, திரு சோங் 0.3 லிட்டர் ஆரஞ்சு பழச்சாறும், கொடுக்கப்பட்ட விஷயம் ஆரஞ்சு பழச்சாறு, 0.15 லிட்டர் ஆப்பிள் பழச்சாறும், ஆப்பிள் பழச்சாறு கொடுத்துருக்காங்க. பிறகு 0.25 லிட்டர் அன்னாசி பழச்சாறும் செய்தார். மூணு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு பழச்சாறு, ஆப்பிள் பழச்சாறு, அன்னாசி பழச்சாறு. அவர் தயார் செய்த மொத்த பழச்சாறு, மொத்தம்னால என்ன செய்யணும், இங்கே எத்தனை எண்கள் இருக்குது, எத்தனை தசமம் இருக்குது, 1, 2, 3, அந்த தசமத்துக்கு பக்கத்தில் ஒரு யூனிட் இருக்குது பாருங்கள், அந்த யூனிட்டோடு சேர்த்து தான் நீங்கள் செய்யணும், சரிங்களா? ஸோ இதே போல் வந்து ஒரு கணக்கு வாக்கியத்தை எழுதி, கணக்கு வாக்கியத்தை எப்படி எழுதணும், 0.3 லிட்டர் கூட்டல் 0.15 லிட்டர் கூட்டல் 0.25 லிட்டர்னு நீங்கள் போட்டுக்கணும், சரிங்களா? முதல்ல வந்து நீங்கள் வந்து 0.3 ÷ 0.15 கூட்டி விட்டு, பிறகு கிடைக்கும் விடையில் 0.25 நீங்கள் கூட்டல் செய்ய வேண்டும், சரிங்களா? ஸோ பயிற்சிகளை சரியாக செய்யுங்க. நன்றி மாணவர்களே.